திமுகவை பொறுத்தவரை எது நடந்தாலும் அதற்கு யார் காரணமாக இருந்தாலும் தந்தை மகன் பேரன் தான் காரணம் என்று விளம்பரம் செய்வதை வழக்கமாகவே வைத்திருப்பதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடிப்படை விளையாட்டுகளையும் மாணவர்களின் விளையாட்டு ஆர்வத்தையும் ஊக்குவிக்க கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை கடந்த 2017 பிரதமர் நரேந்திர மோடி துவக்கினார். 2023 ஆண்டுக்கான 6வது கேலோ இந்தியா போட்டிகளை ஜனவரி 19 சென்னையில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். வரும் 31 வரை நடக்கும் இந்த போட்டிகளில் 5600 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். சென்னை மட்டுமல்லாது கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களிலும் போட்டிகள் நடந்து வருகின்றன. கேலோ இந்தியா போட்டிகள் நடப்பதை ஒட்டி கோவை மாநகரின் பல இடங்களில் தமிழ்நாடு அரசு சார்பில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதாவது தந்தை, மகன், பேரன் ஆகியோரின் படங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. கேலோ இந்தியா என்பது தேசிய அளவிலான போட்டி. இது பிரதமர் மோடியின் சிந்தனையில் உதித்த கனவு திட்டம். கேலோ இந்தியா போட்டிகள் நடக்கவே மோடி அவர்கள்தான் காரணம். போட்டிகளை தொடங்கி வைத்ததும் அவர்தான். ஆனால் தமிழக அரசின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பரங்களில் பிரதமர் படம் இல்லை. ஆனால் மத்திய அரசின் சார்பில் கோவை விமான நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான விளம்பரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் படம் இடம்பெற்றுள்ளது. அரசியல் ரீதியாக திமுகவுடன் வேறுபாடுகள் இருந்தாலும் மாநில அரசுக்கான, மாநில முதலமைச்சருக்கான மரியாதையை பாஜக அரசு எப்போதும் கொடுத்து வருகிறது. அதனால்தான் கோவை விமான நிலையத்தில் மத்திய அரசு வைத்துள்ள விளம்பரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் படம் இடம்பெற்றுள்ளது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை எது நடந்தாலும் அதற்கு யார் காரணமாக இருந்தாலும் தந்தை, மகன், பேரன் தான் காரணம் என்று விளம்பரம் செய்வதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். கேலோ இந்தியா போட்டிக்கு காரணமான பிரதமர் மோடியை இருட்டடிப்பு செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. குறுகிய நோக்கத்துடன் விளம்பர பதாகையில் மோடியின் படத்தை இடம்பெற செய்யாமல் தடுக்கலாம். ஆனால் மக்களின் மனங்களில் இருந்து பிரதமர் மோடியை அகற்றிவிட முடியாது. இப்போதும் காலம் கடந்துவிடவில்லை. பிரதமர் மோடியின் படத்துடன் கேலோ இந்தியா போட்டிக்கான விளம்பர பதாகைகளை தமிழ்நாடு அரசு வைக்க வேண்டும். இதுபோன்ற சில்லறைத்தனமான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்று திமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.